Hi viewers, welcome to Surya NEET Academy YouTube channel. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NEET 2021 exam பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். Students, வருஷம் NEET exam பாத்தீங்கன்னா மே மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கும். ஆனா 2020 லயும் சரி இந்த வருஷம் 2021 லயும் சரி கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனால எக்ஸாம் வந்து எப்பவும் போல மே ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கல. போன வருஷமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகி செப்டம்பர் 13ஆம் தேதி தான் எக்ஸாம் நடத்தினாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகி தான் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு நீட் தேர்வானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது அல்லது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளை நடக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனே இன்னும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. இது வரைக்கும் இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அப்படி ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனாலும் 1 மந்த் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஜூலை மந்த் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ப்ராசஸில் முடிஞ்சிடும். ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே நம்ம என்டிஏ வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி இதில் வந்து ஹால் டிக்கெட் கொடுக்கறது, எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுற அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அப்போ எனிவே 1 மந்த் அப்ளிகேஷன் போடுறதுக்கும் 1 மந்த் அப்ளிகேஷன்ஸை பரிசீலனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ எனிவே எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் 2 மந்த் கழித்து தான் நடக்குமே தவிர அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்டிஏ வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. சொல்ல போனால் சான்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். நமக்கு எக்ஸாம் வந்து செப்டம்பர் 2nd week, 3rd week இல்லைனா 4th week இந்த மாதிரி டைமில் நடக்கிறதா சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் 12th முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 60-70 நாட்கள் இருக்குது. இந்த நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் தரவாக படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் 600+ ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆங்கில வழியில் படித்த ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து NCERT புக்ஸ் தான் பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் எல்லா கைடை படிக்கிறத விட NCERT புக்கை நல்லா படிச்சுட்டு NCERT புக்கில் இருக்கிற இன்டெக்ஸ் கொஷின்ஸ், எக்ஸசைஸ் கொஷின்ஸை நல்லா சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாமில் 600+ ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% ஆஃப் த கொஷின்ஸ்லேருந்து ஸ்ட்ரிக்டாக NCERTலேருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. 40-50% ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லா NCERT ஸ்டேட்மெண்ட்டையே எடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டும் கேள்வித்தாள் அப்படி வர்றதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப 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 அதிகம். அதனால NCERTயை நல்லா படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. NCERTயில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலேயுமே நல்ல ஸ்கோர் பண்ணி 600+ நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற ஸ்கூல் புக்ஸ் தாங்க பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். 11th 12th இருக்க ஃபிசிக்ஸ் புக்ஸ், கெமிஸ்ட்ரி புக், பாட்னி அண்ட் ஜுவாலஜி புக்ஸ், இந்த புக்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களாலையும் 600+ மார்க் எடுத்து நீட் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆக முடியும். போன வருஷம் ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு சர்வே ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா 2020 நீட் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன்ஸில் 97% ஆஃப் தி க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு புக்கிலேருந்து வந்திருக்கு. அப்போ ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு புக்கை படித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாணவர்கள் ஈஸியாக டாக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு தகவல் அவங்க அங்கே ஆணித்தாரமாக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கோ டு NCERT, தமிழ் மீடியமாக இருந்தால் கோ டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ். இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் இருக்க சூர்யா நீட் அகாடமி வந்து உங்களுக்கு கைடன்ஸ் ஹெல்ப் கொடுக்க போகிறாங்க. அதாவது என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் நிறையா வரும், எதுலேருந்து அதிகமான க்வெஷ்சன்ஸ் வரும், எந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 600+ ஸ்கோர் பண்ணிடலாம், பயாலஜியில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், கெமிஸ்ட்ரி எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டஃபஸ்ட் சப்ஜெக்டாக நீட் மாணவர்கள் கருதுகிற ஃபிசிக்ஸை எப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடாக படிக்கணும்னு சொல்லி நம்ம சூர்யா நீட் அகாடமியில் உங்களுக்கு கைடன்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.
முக்கியமான டாபிக்ஸ் பத்தின ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீட் சிலபஸ்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னுடைய வீடியோஸை இந்த ரொம்ப ஷார்ட் டைமா இருக்க அந்த 60 ல இருந்து 70 நாட்களுக்குள்ள உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ்க்கான வீடியோஸ் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுல ஏற்படுகிற டவுட்ஸ் ஐயப்பாடுகளை வந்து கிளியர் பண்ணுவாங்க. பிளஸ் க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும், எப்படி க்வெஸ்சன்ஸ் அப்ரோச் பண்ணணும், எப்படி க்வெஸ்சன்ஸை ட்ரிக்கியா ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம ஃபேக்கல்டிஸ் வீடியோ மூலமா சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீட்ல நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நெகட்டிவ் இல்லாம எப்படி கரெக்டா ஆன்சர் பண்றது, நெகட்டிவ் மார்க்கிங்ல நமக்கு மார்க் குறையாம நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி கைடன்ஸும் நம்ம ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அரசு பள்ளியில படிச்ச மாணவரா இருந்தீங்கன்னா நீட்ல பத்தின ஒரு மிகப்பெரிய புரிதல் உங்களுக்கு இல்லாம இருக்கும். நம்ம அகாடமியில நீட்டுக்கு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், எப்படி க்வெஸ்சன்ஸ் வரும்ன்ற எல்லா கைடன்ஸையும் உங்களுக்கு நாங்க ஆன்லைன் மூலமாவே கொடுக்க போறோம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது முற்றிலுமாக இலவசமான ஒரு பயிற்சி. இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல மாணவர்களுக்கு உதவி செய்யும் வகையில நம்ம சூர்யா நீட் அகாடமியில இலவசமா இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 days ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா July 1 இருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சூர்யா அகாடமியில உங்க நேமை நீங்க என்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃப்ரீ ஆன்லைன் கைடன்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலில் பதிவு செய்யும் 200 மாணவர்களுக்கு மட்டும். ஏன்னா தமிழகம் முழுவதுல இருந்து மாணவர்கள் இங்க வந்து கான்டாக்ட் பண்ணி படிக்கிறாங்க. அதனால முதலில் பதிவு செய்யும் 200 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸ் ஆன்லைன்ல நடக்க போகுது. அதனால நீங்க இந்த ஸ்கிரீன்ல ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட சார்ந்தவங்க, உங்களுடைய அட்ரஸ் பிளஸ் உங்களுடைய ஸ்கூல் நேம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 days இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுல வந்து நாங்க உங்களை வந்து ஒரு என்ரோல்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்குவோம். 9363117730 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லனா 9025208403 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் 9514406563 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இலவசமா நீங்க படிச்சு ஒரு மருத்துவர் ஆகணும் நாங்க ரொம்பவே ஆசைப்படுறோம். அதனால சூர்யா நீட் அகாடமியோட ஜாயின் பண்ணி உங்களுடைய மருத்துவ கனவை நீங்க நினைவாக்கி கொள்ளுங்க. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு ஆன்லைன்ல அவங்க படிக்கிறதுக்கு நீங்க தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. கண்டிப்பா படிச்சு நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம சூர்யா நீட் அகாடமி கொடுக்கும். உங்களுக்கு எப்போ சப்ஜெக்ட்ல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் போட்ட பிறகு எப்போ ஹால் டிக்கெட் வரும், எப்படி எக்ஸாம் சென்டர்ல நீங்க வந்து பிஹேவ் பண்ணிக்கணும், எக்ஸாம் நடக்கும் போது நீங்க என்னென்ன போட்டோஸ் பிளஸ் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் அகாடமியிலேருந்து கொடுத்துட்டே இருப்போம். அதே மாதிரி நீங்க கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுன்ற எல்லா தகவல்களையும் கைடன்ஸையும் நம்ம அகாடமியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் இலவசமாக வழங்குவோம். ஸோ இந்த இலவச வழிகாட்டுதல் நிகழ்வையும் அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸையும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உங்கள் மருத்துவ கனவை நினைவாக்குவதற்கு மிகவும் பெரிதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கட்டும், உங்களை சார்ந்த உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.